இன்னைக்கு ஆணித்தரமாக மாண்பு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அதை அதில் வந்து நிலையாக நின்று எங்களுடைய கிராமப்புற மாணவர்கள் நாங்கள் ஒதுக்கி இருக்கிற எங்களுடைய தமிழக அரசனுடைய மாநில அரசு உரிமையை விட்டு கொடுக்காம இன்னைக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி கூட நீங்கள் எல்லா பத்திரிகையிலும் பார்க்கலாம். மாண்பு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கூட அதை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறார். இந்த நீட்டு தேர்வுக்கான கலந்தாய்வு என்பது கவர்னருடைய ஆளுநருடைய முடிவு தெரிந்த பிறகுதான் நாங்கள் செய்வோம். நாங்கள் எங்களுடைய உரிமை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கோம். ஏலம் போட்டு அதான் யாரு அதான் அவர் யாரை சொல்லிடுறாருன்னா திமுக சொல்லியிருப்பாரு. ஏலம் போட்டு விற்கிற அவங்க காலத்துல தானே, எங்க காலத்துல இல்லை இல்லை ஆட்சியில அவங்களுக்கு இருந்தாங்க. அவர் யாரை குறிப்பிட்டு சொல்வாரா சொல்லும் போது நாங்கள் சொல்லிக்கிறோம். சார், எங்களை குறிப்பிட்டு அரசு பள்ளி மாணவர் வந்து இந்திய அளவில் சாதனை படைச்சிருக்காரு. தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர், அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அரசு பள்ளி மாணவர் அரசு துறையால் நடத்தப்படுகிற பள்ளிகளில் தரமான கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, இது ஒரு சான்று. அதே மாதிரி தரமான ஆசிரியர்கள் நல்ல இப்போ பாடத்திட்டங்கள் வந்து நல்ல மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அம்மாவுடைய அரசு இன்றைக்கி மத்திய சிலபஸுக்கு இணையாக இன்றைக்கி மாநில அரசுடைய சிலபஸ் வந்திருக்கிறது. இன்னும் அடுத்த ஆண்டு இன்னும் போன ஆண்டு கட்டணம் இந்த ஆண்டு 10% நீட் தேர்வில் அதிகமாக தேர்வு பட்டிருக்காங்க. இன்னும் அடுத்த ஆண்டு இது வந்து பன்மடங்கு கூட போகிறது. காரணம் என்னென்னா, நம்முடைய பாடத்திட்டங்கள் மாண்பு தமிழக முதலமைச்சரும் பள்ளி கல்வித்துறை எடுத்த நடவடிக்கை இன்றைக்கு அம்மாவுடைய அரசுக்கு பெருமைக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறது தான். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. போட்டின்றது நாங்கள் திமுகவை தான் பார்க்கணும், மற்ற யாரெல்லாம் போட்டியே எங்களுக்கு கிடையாது. கண்ணு கேட்டி தூரம் வரை எங்களுக்கு எதிரிகள் கிடையாது. இப்போ கூட சொன்னால் மக்களுடைய ஆதரவை பார்க்கின்ற பொழுது, மக்களுடைய பெருத்த ஆதரவை பார்க்கின்ற போது, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய சாதனைகளை மக்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். இந்த கொரோனா காலத்திலும் மக்களுக்கு நன்றாக எந்த அளவுக்கு உதவி பண்ணுமோ மாநில அரசு அந்த அளவுக்கு போய் உதவி பண்ணியிருக்கிற ஒரு முதலமைச்சர் செய்திருக்கிறார். எனவே இந்த அரசு தொடர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம் என்பது நாங்கள் போகிற நிகழ்ச்சிகள் எங்களுக்கு தெரிகிறது. இதனால் எங்களுக்கு கண்ணு கேட்டிய தூரம் வரை அது எந்த எதிர்கட்சியும் எங்களுக்கு தெரியவில்லை, திமுக கூட தெரியல. திமுக கூட்டணியை வைத்துக்கொண்டு எங்கள்கிட்ட வருகிறதே ஒழிய மற்ற யாரும் எங்களுக்கு கண்ணிலே தெரியல. அவருடைய கருத்தை யார்கிட்ட கேட்டீங்கன்னா, எங்களுடைய கருத்தை சொல்லுங்க, நாங்கள் அதெல்லாம் அவருடைய சொந்த கருத்து. தோழமை கட்சி கூட்டணியில் அவங்க 1000 கருத்து அவங்களுடைய வந்து அவங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. எங்களுடைய எண்ணத்தை பொறுத்தளவுக்கு மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய கூட்டணி கட்சி எங்களுடைய பாரத பிரதமருடைய அவருடைய நல்ல செயல்பாடு இன்றைக்கு நாட்டை நம்முடைய இந்திய நாட்டை வலிமையான நாடாக ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடுக்கு இணையாக நம்ம நாடை கொண்டு சென்றிருக்கிற அந்த பிரதமருடைய செயல்பாடு எங்களுக்கு பிடித்திருக்கிறது. அவர் மாநில அரசுக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார் மத்திய அரசு. எனவே அந்த வகையில் நாங்கள் வந்து தோழமை கொண்டிருக்கிறோம், ஏற்கனவே தோழமை இருக்கோம். அதான் அந்த வகையில் தான் நாங்கள் பாரு கருத்து சொல்ல முடியுமா? அவரை அமித்ஷா சொன்னதுக்கு நான் எப்படி கருத்து சொல்லுவேன்? இப்போ பொன்முடி மகன் தான் சிக்கியிருக்கிறார், இன்னும் பலர் சிக்க வேண்டியிருக்கு அதில். இன்னும் ஜெகத் ரட்சகன் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அந்நிய முதலீட்டில் அவங்க அது கேஸ் நடக்குது. திமுகவில் குளுத்த பணக்காரர்கள் கொள்ளையடித்து நிறைய வச்சுருக்காங்க. கல்லூரிகள், பழைய நிறைய கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பள்ளிகள், அது சிபிஎஸ்எஸ் தான். வெளியே வந்து இந்திய எதிர்க்கிறது, நாடகம் ஆடுவது. அவர் தலைவர் உள்பட, திமுகவினுடைய தலைவர் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் உள்பட அனைவருமே இன்றைக்கி சிபிஎஸ் பள்ளி வச்சுருக்காங்க. அதில் எல்லாத்துலேயும் ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஏழைப்பாளைய பிள்ளைகள் ஹிந்தி கற்றுக்கொள்ளக்கூடாதுன்ட்டு அவங்க தான் எதிர்க்கிறாங்க. அவங்க வந்து இன்றைக்கி இந்த திமுக வந்து இது மாதிரி நிறைய கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய பேர் அவர்கள் சிக்குவார்கள். அது 2G ஸ்பெக்ட்ரம் உங்களுக்கு தெரியும் ஊழல். மீண்டும் அது எடுக்கப்பட்டிருக்கிறது. அது விரைவிலேயே அது வர இருக்கிறது. வரும்பொழுது மக்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். 1 கோடி அது பார்த்திங்கன்னா 1,76,000 கோடி அன்னைக்கு கொள்ளையடித்த பணம் வந்து இன்னைக்கு இன்னும் மரம் இருக்கிறது என்பது தான் இது நிதர்சனமான உண்மை. நடிகை குஷ்பு உங்க தோழமை கட்சியான பிஜேபியோட சேர்ந்திருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேர்தலில் இது பண்ணுறதுக்கு சரியா? சார், நான் திரும்ப சொல்கிறேன், எங்களுடைய சுய செல்வாக்கு எங்களுக்கு இருக்குது. எங்கள் தோழமை கட்சியுடைய செல்வாக்கு நாங்கள் பயன்படுத்திக்கணுமா? அது தேர்தல் நேரத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கை. நீங்கள் அடுத்த கட்சியில் சேர்ந்திருக்காங்க, அவங்களால எங்களுக்கு செல்வாக்கு, இவங்கனால எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு தான் சார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அந்த தலைவர் அவர் உருவாக்கின கட்சி தான் அந்த கட்சி. மக்கள் தீர்ப்பைத்தான் புரட்சி தலைவர் MGR விரும்பினார். மக்கள் தீர்ப்பைத்தான் அம்மா அவர்களும் விரும்பினார்கள்.
எனவே அதைத்தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிறோம் சாம்பார் சாதம் கொடுக்கிற ஒரு மாநிலம் அம்மா உணவகம் மூலமா கொடுக்கிற மாநிலம் தமிழக அரசு தான் எனவே இத்தனை திட்டங்களை நாங்கள் கொடுத்துருக்கோம் எனவே எங்களுடைய சுய செல்வாக்கு இருக்கிறது கூட்டணி கட்சியுடைய செல்வாக்கு அவங்களுக்கு வர்றாங்கன்னா அவங்களுடைய அபரிதமான இன்னும் எங்களுக்கு செல்வாக்கு கூடுன்றதா நீங்களே சொல்லுகிறீர்கள் நாங்கள் அப்படி அல்ல அடுத்தவர்களை நம்பி அல்ல எங்கள் சொந்த காலில் நிற்கணுன்றதா எங்களுடைய தலைவனு நம்பினா எங்கள் தலைவி நம்பினா நாங்களும் அதை தான் நம்புகிறோம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு இடத்துல ஒரு நம்ம நெட்டு வந்து எடுக்கும் ஒரு இடத்துல எடுக்காது இந்த சர்வர் வந்து நிறைய ஒரே இடத்துல ஆப்ரேட் பண்ணும்போது அந்த சர்வர் சரியாக அதை ஆப்ரேட் பண்ண முடியல அது நிறைய நேரத்தில் ரொம்ப சிக்கலாகுது இது வந்து சில மாவட்டங்கள்ல நன்றாக போயிருது திருச்சி போன்ற மாவட்டங்கள்ல நன்றாக இருக்குன்னு சொன்னார்கள் இப்போ சில மாவட்டங்கள்ல நல்லா இருக்கு சில மாவட்டங்கள்ல குறைவா அதுவே இதுதான் முதலமைச்சர் இன்னைக்கு அதை சரிபடுத்த வரைக்கும் அதை நிறுத்தி இருக்குன்னு எதிர்க்கட்சி தலைவர் திமுகவின் தலைவர் ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு கொள்ளையடிப்பதை கலையாக கொண்டவர்கள் திமுக என்பது கொள்ளையடிப்பதை கலையாக கொண்டவர்கள் விஞ்ஞான ரீதியாக கொள்ளையடிக்கக்கூடியது எப்படி என்ன எந்த கட்சினா திமுக தான் அந்த கட்சி ஊழலை பற்றி பேசுவதுன்னா சாத்தான் வேதம் ஊதுவதை போல தான் உங்களுக்கு தெரியும் பூச்சி பேர் அவங்க அப்பா பூச்சி பேர ஊழல் மருந்து பேர ஊழல் நடந்தது அவங்க காலத்தில் அப்பா சர்க்காரியாகவே சொல்லியிருக்கிறார் அன்றைக்கு தீர்ப்பு வழங்கிய சர்க்காரியாகவே இது மாதிரி ஒரு ஊழல் பண்ணலான்றது திமுகவுக்கு கைவந்த கலையாக இருக்குது நாங்கள் சொல்லலை ஒரு மாண்புமிகு நீதிபதியே சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி 2G அலைக்கற்றை ஊழல் உங்களுக்கு தெரியும் எங்க மத்தியில் ஆளுங்கட்சியாக திமுக இருக்கிறது மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கிறது அந்த கட்சியுடைய தலைவர் டாக்டர் கலைஞருடைய மனைவியை அவங்களுடைய அறிவாலயத்திலே வந்து சிபிஐ விசாரித்ததுன்னா இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு கட்சி இருக்குமா ஊழலுக்கான பேர் பெற்ற கட்சி இருக்குமா நீ எண்ணி பார்க்கணும் திமுகவுக்கு மாதிரி ஊழலுக்காக எதையும் அதாவது இழக்கக்கூடியவர்கள் எதையும் அவங்கள பற்றி மரியாதை இருப்பாங்க கலைஞர் டிவியில் 216 கோடி ரூபா இந்த மாதிரி ஊழல் நடந்து அங்கே ஒன்றாந்து விசாரிக்கிறாங்க கனிமொழி விசாரிக்கப்பட்டாங்க எல்லாரும் விசாரிக்கப்பட்டாங்க இந்த மாதிரி கட்சிக்காரர் வந்து இந்த ஊழல் இந்த கட்சியை பற்றி இந்த ஆட்சியை பற்றி சொல்கிறாருன்னா இதை எப்படி தான் திருடி பிறரை நம்பாதுன்றதான் திமுகவை போல் எங்கள் அண்ணா திமுகவும் நினைக்கிறார் அது சரி அவர் தான் மண்மு எதிர்கட்சி தலைவர் 2 ஆட்சின்னு இந்த ஆட்சியை சொல்கிறார் அவங்க காலத்தில் உரிமையமான ஆட்சி கொடுத்தாங்களா இப்போ தான் தடையில்லாம மின்சாரம் நீங்களாம் இருக்கீங்க ஊடகங்கள் இருக்கீங்க இத்தனை பத்திரிகைகள் இருக்கீங்க இன்றைக்கி எவ்வளோ ஊடகங்கள் வளர்ந்துருக்கிறது இன்றைக்கி எவ்வளோ பேர் ஏசி பயன்படுத்துகிறவங்க எத்தனை நெட்டு பயன்படுத்துகிறவங்க எத்தனை இவ்வளோ பேர் இன்றைக்கி பயன்பாடு மின்சாரத்தினுடைய பயன்பாடு இன்றைக்கு பன்மடங்கு கூடியிருக்குது அன்றைக்கு இருந்த திமுக ஆட்சியை காலம் பன்மடங்கு கூடியிருக்கு இன்றைக்கு அப்படி இருந்தும் கூட இன்றைக்கி வந்து தடையில்லா மின்சாரம் கொடுக்குறோம் அது மட்டுமல்ல நம்முடைய மண்பு சாட்சாட்சி எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவருடைய வீட்டுக்கு கூட 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்கறது அம்மாவுடைய அரசு இதை போய் இருந்து ஆச்சுன்னு சொன்னான்னா அவர் என்னத்தை சொல்ற கண்ணை மூடிக்கிட்டு உலகம் இருண்டுன்னு நினைக்கிறார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க